ஏதோ நல்ல நேரம் பாடாதுன்னு பங்கு பெற்று முடியும் தேவி நான் மன்ற வாழ்க்கையில் இருக்கும் சொல்லி இந்த வாயு நாள் ஆரம்ப ஆராதனைக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது ஆரம்ப பாடலாக பாடலேன் 32. என் ஆத்மாவே நான் உள்ளளவும் நீ கர்த்த்தரை துதித்திடுவாய். பாடலேன் 32. நாத்துமாவே நானுள்ளலும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். வினமே என்னாத்துமாவே நானுள்ளலும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். ஆலோசனை அழிந்து மண்ணுக்கு திரும்பும் மானிடனை நம்பா ஒடுக்கப்பட்டோருக்கு நியாயம் செய்பவரும் உண்மையை காப்பவரும் அவரே. ஒடுக்கப்பட்டோருக்கு நியாயம் செய்பவரும் உண்மையை காப்பவரும் அவரே. என் ஆத்துமாவே நானுள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். தினமே நாத்துமாவே நானுள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். பசியாளி காலையும் பரதேசிகளையும் பாதுகாப்பவர் அவரே என்றும். பசியாளி காலையும் பரதேசிகளையும் பாதுகாப்பவர் அவரே என்றும். என் ஆத்துமாவே நானுள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். தினமே என் ஆத்துமாவே நானுள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். குருடர் கண்களை திறப்பவரும் கை தூக்கி விடுபவரும் அவரே. குருடரின் கண்களை திறப்பவரும் கை தூக்கி விடுபவரும் அவரே. என் ஆத்துமாவே நானுள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். தினமே என் ஆத்துமாவே நானுள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். தலைமுறை தலைமுறை சதகாலங்களிலும் ஆட்சி செய்பவர் அவரே என்றும். தலைமுறை தலைமுறை சதகாலங்களிலும் ஆட்சி செய்பவர் அவரே என்றும். என் ஆத்துமாவே நானுள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய். தினமே நாத்துமாவே நானுள்ளளவும் நீ கர்த்தரை துதித்திடுவாய்.
நிச்சயம் இயேசு என் சொந்தமே பாடலின் 247 நிச்சயம் இயேசு என் சொந்தமே இது பாடலாக பாடல் எண் 391 நியாய தீர்ப்பில் உமதண்டை நிற்கும் போது ரட்சகா பாடல் எண் 391 நியாய தீர்ப்பில் வேக்கத்தோடே
साव कंज कलंगे தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய நல்ல நாமத்திலே வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த ஓவினாலை ஆரம்பிக்கும் வண்ணமாக நாம் அனைவரும் சிறு ஜபம் செய்து பிறகு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜபத்தை நம்மிடையே உள்ள அம்மா அவரையம்மா அவர்கள் ஜபம் செய்வார் கேட்டுக்கொள்கிறேன். என் கண்பின் பரலோகத்தின் பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆரம்ப வேலையில் உனக்கு கோடான கொடி தோத்துறப்பா, எங்களை கண் நோக்கி பார் சுவாமி. இந்த ஆரம்ப வேலையில் தவப்புனே நாங்கள் சிறு கூட்டமாக இருந்து உண்மை துதிக்க, உண்மை ஜெபிக்க, உண்மை தோத்தரிக்க, உண்மை ஆராதிக்க, உன் பாடல்கள் பாடவும் வசனத்தை சொல்லவும் நாங்கள் சாட்சியாக இருக்க, எங்கள் ஒருமனப்பட்டோட நாங்கள் எங்களை கண் நோக்கி பார்த்து எங்களை மகிமைப்படுத்த ஆண்டவரே, இப்படி சித்தம்படி நாங்கள் வாழ உதவி செய்யப்பா. எல்லா மக்களும் நாளைக்கு வந்து சேர உதவி செய் சாமி. ஆண்டவரே, எங்களை கண் நோக்கி பாரு. எங்கள் குற்றங்கள் பாவங்கள் மீறுதுங்களை அசுத்தங்கள்லாம் தயவாக மன்னிச்சு இந்த மக்களை ஆசீர்படுத்துமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளு பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமே. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக, ஆமேன். இன்றைய நாளிலும் இந்த நேரத்திலே ஒரு சில வசனங்களை நாம் சிந்திப்போம்.
கடைசி காலம் தி டைம் ஆஃப் த எண்ட் முடிவு காலத்தில் இருக்கக்கூடிய சத்திய வசனத்தை பற்றி நாம் தியானிப்போம். கடைசி காலம், கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருத்தல், கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, கர்த்தரின் வருகை, கர்த்தருடைய நாள், உலகத்தின் முடிவு, புதிய வானமும் புதிய பூமியும். கடைசி காலம் தி டைம் ஆஃப் த எண்ட், தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். தானியேல் 12:4-7-9-11-13 வசனம் இருக்குது. முடிவு காலம், தானியேலாகிய இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் எல்லாம் என்ன நடக்கப் போகுது, என்ன நடந்தது என்று தெரியாது. ஆனால் நமக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக அந்த சரித்திரம், ஹிஸ்டரி முழுவதுமாக நமக்கு எது எப்படி நடந்தது, என்ன நடக்கப் போகிறது என்று எல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். இப்பொழுது எங்கு பார்த்தாலும் சத்தியத்தை ஆராயக்கூடிய கூட்டம் பெரிய ஒரு கூட்டமாக இருக்கிறது. உலகம் பூராவும், நாம் மாத்திரமல்ல, உலகம் பூராவும் எங்கே எந்த செய்தியை கேட்டாலும் புது புது செய்தி, அர்த்தமுள்ள செய்தி, தீர்க்க தரிசனத்தை பற்றி, தீர்க்க தரிசிகளை பற்றி, இலங்கையில் இருந்தும், உலகத்தில் இருந்தும், மற்ற நாடுகளில் இருந்தும் புதை பொருளாக அருமையான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள். இப்பொழுது ஆராயக்கூடிய காலத்தில் தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நடந்த காலம் தெரியும், நடக்க போவது என்ன என்று நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் தானியேலுக்கு எதுவுமே ஒரு புதிராக இருந்தது, அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏனென்றால் அவருக்கு முன்னோடியாக எதுவுமே ஒரு சம்பவமும் இல்லை, பின்னாடி என்ன நடக்கும் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் நமக்கு வேதத்திலே தெளிவாக நடந்தது, நடக்க போகிறது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, நடந்து முடிந்த தீர்க்க தரிசனத்தின் வழியாக எல்லாத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அநேகர் அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். அறிவு பெருகி போச்சு. கடைசி காலத்தில் உலகத்தில் இன்னும் சொல்ல போனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு அறிவும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இப்பொழுது உலகத்தில் அறிவு பெருகி போச்சு, எல்லாம் அறிவுஜீவியாக இருக்குது. எதை பார்த்தாலும் எல்லாம் அறிவுஜீவிகள், எங்கே பார்த்தாலும் எல்லாம் அறிவின் கூர்மையாய் அவ்வளவுக்கு இப்பொழுது உலக மக்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற பெரியவர்களை விட வருகின்ற ஜெனரேஷன் குழந்தைக்கு இருக்கிற நாலேஜ், குழந்தைக்கு இருக்கிற புத்தி கூர்மை பெரியவர்களுக்கு கூட இல்லாத அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. அறிவு பெருகி போச்சு. எல்லாம் அங்கும் இங்கும் ஓடி ஆராய்வார்கள். ஆராயும் பொழுது பார்த்தாக்கள், அதே போல் தான் வேதத்தை எல்லாரும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அறிவு பெருகி போச்சு. கடைசி காலத்துக்கு இது ஒரு அறிகுறி ஆயிட்டுது. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியால் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். 1 Timothy 4:1 சொல்லப்பட்டிருக்கு. பிசாசுடைய உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆம், இந்த கடைசி காலத்திலே எவ்வளவுக்கு கடவுளை சார்ந்திருக்கிறார்களோ அதைவிட 100 மடங்கு 100 மடங்கு இங்கு கடவுளுக்கு விரோதமான காரியங்களிலும் கொடிகட்டி பறக்கிறார்கள். ஒரு கூட்டம், நிறைய கூட்டம். கடவுளுக்காக 10 பேர் என்றால் சாத்தானுக்காக 90 பேர் அங்கே கங்கணம் கட்டி கொண்டு சுற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சத்தியத்திற்கு விரோதமாக செயல்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இது கடைசி காலம் என்று தெரிந்து கொள்ளலாம். மேலும் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த 2 Timothy 3:1 கொடிய காலங்கள், அது என்ன கொடுமை, கொடிய காலம் வேதத்தில் தெளிவாக இருக்கப்பட்டிருக்கு. மேலும் கடைசி நாட்களில்
கொடிய காலங்கள் வரும் என்ற அறிவாக எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி எறிதலால் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. இங்கே இதில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களும் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்ற அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் எங்கே பார்த்தாலும் எந்த மனிதனை பார்த்தாலும் பிச்சைக்காரனிலிருந்து அவன் பெரிய கோடீஸ்வரன் வரையிலும் படித்தவனிலிருந்து படிக்காதன் வரை வரையிலும் முட்டாளிலிருந்து அறிவாளி வரையும் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இந்த தற்பிரியர் தன்னை பிரியப்படுத்திக்கிறதுக்கு தற்பிரியர் தன்னையே பெருமையா பேசுவான். தற்பிரியராய் நிறைய உலகத்துல எங்க பார்த்தாலும் அது இல்லாத இடமே இல்லை தற்பிரியராக இருக்கிறார்கள். பணப்பிரியராயும் புத்தா சொன்னான். அப்போ பணப்பிரியர் பணப்பிரியர் என்றால் இந்த பணத்துக்கு நிறைய பேர் அடிமையாகிறார்கள். இன்றைய உலகத்திலே மனிதன் இச்சிப்பது முதல் காரியம் பணம். மணி மேக்ஸ் மெனி திங் ஃபார் த லவ் ஆஃப் அந்த பணத்து மேலே ஆசை வைக்கிறத தொட்டு அவங்க நிறைய நன்மையான காரியங்களை இழந்துடுறாங்க. பணத்துக்காக எதை வேணும்னாலும் செய்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தில் பணத்தை விரும்பாதவங்க யாருன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பணம் பணம் தேவை உலகத்தில், பணம் இல்லாத வாழ முடியாது. ஆனால் ஒரு பக்கம் பணம் வாழ்க்கைக்கே கிடைக்கவில்லை, ஒரு பக்கம் கோடி கோடியாக பணம் இருக்கிறது. இந்த மணி டிமாண்ட் இரு நோட்டு எல்லாம் டிமாண்ட் பண்ணப்போ 2000 நோட்டு பேங்கில் இல்லை. ஆனால் தலைமை செயலாளர் வீட்டில் 2000 நோட்டு கத்த கத்தையா பெட்டி பெட்டியாக அட்டை பெட்டியில் கோடிக்கணக்கான ரூபாய் அடுக்கி வச்சுருந்தாங்க. எங்கே பேங்கில் அடித்த உடனே அங்கே போகுதா இல்லை பேங்குக்கு வருதா? பண நோட்டு அச்சடிக்கிறது நாசிக்கில் தான் அச்சடிக்கிறாங்க. அந்த பணம் இவன் அதிகாரி வீட்டில் மூட்டை மூட்டையாக அட்டை பெட்டியில் அடுக்கி வச்சுருக்கிறான். ஆனால் வந்து இங்கே இல்லை, கவர்மெண்ட் இல்லை, கஜானாவில் இல்லை, பேங்கில் இல்லை. அப்போ எல்லாரும் ஒரு பல கோடி மக்கள் உபயோகிக்கக்கூடிய மணி ஒரு சில அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் பதுக்கி வச்சிருக்கிறான். இது அந்த பண பிரியர் அவ்வளவு பணம். இன்னைக்கு பணம் பணத்துக்காகத்தான் இன்னைக்கு எல்லாம் கொலை நடக்குது, விபச்சாரம் நடக்குது. 10 commandments பூரா எதனால் இதுனாக்க அவர் சொல்றதெல்லாம் 4 கட்டளை இறைவனுக்காக கொடுக்கப்பட்டது, 6 கட்டளை மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. 6 கட்டளையில் வந்து என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து தாய் தாப்பனை கனம் பண்ணணும். தாய் தாப்பனை கனம் பண்ணனா ஹானர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர் ஸோ தட் யூ மே லீவ் லாங் இன் த லேண்ட் தி லார்ட் யுவர் காட் இஸ் கிவிங் யூ. நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியிலேயே நெடுநாள் நிலைத்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று இருக்கு. அடுத்தபடியாக என்னன்னாக்க தவுல் செல் நாட்கில் கொலை செய்யாதிருப்பாயாக. அடுத்தபடியாக தவுல் செல் நாட் கமிட் அடிக்டரி விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. தவுல் செல் நாட் ஸ்டீல் இப்போ களவு செய்யாதிருப்பாயாக. தவுல் செல் நாட் தவுல் செல் நாட் ஃபால்ஸ் விட்னஸ் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அடுத்தது லாஸ்டாக வந்து தவுல் செல் நாட் கவர் த நெய்பர்ஸ் ஹவுஸ் அயலான் வீட்டை இச்சியாது இருப்பாயாக. அயலான் வீட்டையாவது மனைவியாவது வேலைக்காரனையாவது வேலைக்காரியாவது மாட்டையாவது கழுதையாவது அயலானுக்குள்ள எந்த ஒரு பொருளையும் உபாய தந்திரம் செஞ்சு அடைய முற்படக்கூடாதுன்னு இருக்குது. இந்த அந்த 6 கட்டளை 10 கட்டளை 6 கட்டளை கான்செப்ட் என்னன்னாக்க மைய பொருள் உன்னை போல பிறனை நேசி. யூ ஷால் லவ் யுவர் நெய்பர் அஸ் யுவர் செல்ஃப். அந்த 4 கட்டளை என்னன்னாக்க உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. ஒன்று நம்ம படைத்த இறைவன்கிட்ட முழுசாக அன்பு செலுத்தினா
ரெண்டாவது இறைவன் படைத்த மனுக்குலத்துல நான் அன்புள்ளவர்களா இருக்கணும். இந்த அன்பு இல்லாத தொட்டுதான் இன்றைய கடைசி காலத்துல நிறைய காரியங்கள் நடக்கிறது. அதுல வெட்ட வெளிச்சமாக இதை படிக்கும் போது இது எல்லா மனுஷர்கிட்டயுமே குடிகொண்டு இருக்கு. தற்பிரியரா இருக்காங்க, பணப்பிரியரா இருக்கிறாங்க, வீம்புக்காரராக இருக்கிறாங்க. வீம்பு ஒன்றுமே இருக்காது. வீம்பு ரொம்ப சாதாரண பிள்ளைங்களே வீம்பு பண்ணுதுங்க. தாய் தாப்பன்கிட்ட ஏதாவது கோம்னா பேசாம வீம்புத்தனமா பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும் கோச்சிக்கிட்டு. அது தாய் தாப்பனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். பாரு எனக்கு என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு. இது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரலைக்கும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும். அகந்தை தான் என்ன மகந்தை, என்னுடைய வருமானம் என்ன, என்னுடைய படிப்பு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய திறமை என்ன, என்னுடைய என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும். நிறைய பேர் தூஷிக்கிறவர்கள், பின்புறணி பேசுறது, எல்லாத்தையும் பற்றியும் மற்றகமாக நினைக்கிறது, தூஷிக்கிறவர்களாயும். தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும். இன்றைக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காரணம் அதனுடைய பலனெல்லாம் எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம உடன் பிறந்தவர்களை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவெல்லாம் வாழ்க்கையிலே ப்ராக்டிக்கலாகவே நான்லாம் பார்க்குறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். 82 வயசு அப்பாவுக்கு, மகனுக்கு 40 வயசு, 40 வயசு பையன் ஹார்ட் அட்டாக்ல சாவறான். ஏன்னா அண்ணன் தம்பி கூட சண்டை, அப்பனை மரியாதை இல்லாமல் பேசுகிறான், அப்பனை திட்டுறான், அப்பனை அடிக்கிறான், அப்பனை சொத்தை பிரித்து கொடுறாங்கிறான், வாடா போடாங்கிறான், மரியாதை இல்லைங்கிறான். கடவுள் கொடுத்த அந்த சட்டம் கரெக்டாக நிறைவேறுது. தாய் நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியிலே நெடுநாள் நிலைத்திருப்பதற்கும் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தாய் தகப்பனை கனம் பண்ணா தொட்டு அவன் சாகிறான். அதே போல நல்ல உபதேசத்துக்கு கீழ்ப்படியாதவங்க உலகத்தில் அநியாயமாக செத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர், எனக்கு பின்னாடி பிறந்தவங்க சின்னவங்க எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை, அவங்களுடைய சிந்தனை சரியில்லை, அவங்களுடைய எண்ணம் சரியில்லை, அவங்களுடைய எதுவுமே சரியில்லாத தொட்டு அவங்க இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இது சின்ன வயசுலேயே அல்ப வயசுலேயே செத்துடுறாங்க. வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பனருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் என்ன நன்மை செஞ்சாலும் அதை நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அதோட விட்டுட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அது பெரிய அதான் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல நன்றே மறப்பது நன்றுன்னு வள்ளுவர் சொன்னார். அதனால் நன்றி மறக்கக்கூடாது. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், இன்னைக்கு பரிசுத்தம்னா எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்பாங்க. பரிசுத்தமா அப்படின்னா என்னன்னு தெரியல இன்னைக்கு பரிசுத்தம். ஏன்னா நல்லத்துக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியல, அசுத்தத்துக்கும் சுத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியல. எல்லா மக்கள் அப்படி எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சுபாவ அன்பில்லாதவர்களாயும், அன்பா பேசுவாங்க, உள்ளத்துல நஞ்சு உதட்டுல தேனும்பாங்க. அதான் ஒருமையுடன் நினைந்ததிரும் மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னு சொன்னாரு. உள்ளத்துல நஞ்ச வச்சுக்கிட்டு உதட்டுல தேனை வச்சுக்கிட்டு பேசுறவன் அவங்களுடைய உறவே இருக்கக்கூடான்னு. எல்லா நன்ன நல்லவனை போல வாழ்ற ஒரு உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு எல்லாம் உள்ளத்துல வந்து கேடான எண்ணத்தை வச்சுக்கிட்டு வாழ்கின்ற உலகத்துல தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதான் சுபாவத்தில் அன்பு இருக்காது. இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், இச்சை லஸ்ட்டு அதான் இந்த கட்டளையிலே எல்லாமே என்னென்னா இச்சையில் அடங்கி போகுது. இச்சையினால்தான் வர்றது பாவம். அந்த இச்சைக்கு அடிபணியக்கூடாதுன்னு இருக்கு. இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும், கொடுமை எல்லாருடைய உள்ளத்திலையும் ஒரு வஞ்சகம் இருக்குது, ஒரு கொடுமை இருக்குது, ஒரு கோபம் இருக்குது, ஒரு எரிச்சல் இருக்குது, கொடுமையுள்ளவர்களாயும். நல்லோரை பகைக்கிறவர்களாயும், கெட்டவனை கிட்ட பகைக்க மாட்டான், நல்லவனை தான் பகைப்பான். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த காரியமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும், துரோகி துரோகித்து இப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாச துரோகின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த உலகத்தில் எல்லா காலகட்டத்திலையும் துரோகிங்க எல்லாத்தையுமே நல்லவரை பகைச்சிக்கிட்டு துரோகியாக இருக்கிறவங்கள நிறைய பேர் இருக்காங்க. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும், இன்றைக்கு துணிச்சலுக்கு நிறைய பேர் ரொம்ப அச்சீவ்மெண்ட்டாக இருக்கிறாங்க. துணிகரமான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாத்தையும்
எதைப்பத்தையும் கவலைப்படாமல் கொலை செய்யறதுக்கோ மற்றபடி அடிக்கிறதுக்கோ மற்ற காரியத்தை செய்யறதுக்கோ துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் இருமாப்பு தான் என்ற அகந்த உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கிடையாது சுகபோக பிரியராயும் செல்ஃபிஷ் தன்னை தான் மட்டும் நல்லா இருக்கணும் தான் மட்டும் எல்லாம் தன்னை பற்றியே நினைக்கணும் சமுதாயத்தை பற்றியோ இறைவனை பற்றியோ சிந்திக்க கூடாது ரிமெம்பர் நவ் தி கிரியேட்டர் இன் தி டேஸ் ஆஃப் தி யூத்னு இருக்குது உன் வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை நம்முடைய படைச்ச இறைவனை நம்ம நினைக்கணும் அதை நினைக்கிறது கிடையாது சுக தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் தேவ பக்தியின் வேஷம்னா வேதம் கையில் இருக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க நல்லா பக்தியாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு அவங்க செய்யறதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் கொலை கொள்ளை கற்பழிப்பு உள்ள வந்து எப்படி இருக்கும்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கும் கல்லறைக்குள்ள என்ன பணம் தான் இருக்கும் அந்த பணத்தை திறந்தா அந்த கல்லறையை திறந்தா நாத்தம் தான் அடிக்கும் அதே போல பார்ப்பதற்கு ரொம்பவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாப்படியும் வேதத்தை அப்படியே தியானிக்கிறவர்களாயும் ஜபத்துல தரித்திரவர்களாயும் எல்லாம் மனிதன் போடுவதெல்லாம் வேஷம் வேஷம் வேஷத்தை போட்டுக்கிட்டு அவங்க எல்லாமே தேவ பிரியரா கிடையாது சுகபோக பிரியராயும் இருப்பார்கள் தேவ பிரியர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பின்பு தன்னுடைய சீடர்கள் எல்லாம் 12 பேரும் சிதறி போனார்கள் அதிலே தோமா சந்தேக பேர்வழியான தோமா கேலிக்கட் கள்ளிக்கோட்டையில் வந்து அங்கே வந்து நம்பூதிரிக்கெல்லாம் செய்தியை சொல்லிட்டு சென்னையில் வந்து பரங்கிமலையில் தங்கி அங்கே சத்தியத்தை சொல்லி 12 சீடர்கள் ஒரு சீடர் சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே சத்தியத்தை சொல்லி அந்த இன்னும் அவர்களுடைய கல்லறை இருக்கு அந்த பிராமணர்கள் அவர்களை வந்து ஈட்டியால் குத்தி கொண்டுட்டாங்க கேரளாவில் அதிசயம் அற்புதம் செஞ்சார் தண்ணியில் ஒரு சொம்பு எடுத்தா அதை கவுத்தாக்க தண்ணி கீழே கொட்டாமல் இருக்குன்னு சொன்னாங்க மாந்திரிகர்கள் அதே போல் செஞ்சு காட்டினார் எல்லாமே அப்போது எல்லா வல்லமையும் இருந்தது இது போல் இயேசுனுடைய சீடர்கள் வாழ்ந்தது தான் மெய்யான ஒரு தியாக வாழ்க்கை ஏன்னா அவங்க வந்து தேவ வேஷத்தின் தரித்து அதன் பலனை மறுதளிக்காமல் அவங்க வந்து பக்தியாக இருந்தாங்க உண்மையாக இருந்தாங்க அதனால தான் சத்தியம் பரவிச்சு 2021 ஆண்டு ஆயும் இன்னைக்கு சத்தியம் உலகம் பூரா பேசப்படுகிறதுனா அதுவும் இந்த கொரோனா டயத்தில் எந்த யூடியூப்பை வச்சாலும் செய்தியெல்லாம் நல்ல நல்ல செய்தி நல்ல நல்ல செய்தி எல்லா இடத்துல இருந்தும் எல்லா இதுல இருந்தும் வந்துகிட்டே இருக்குது அந்த மனிதர்களை யாரிடத்தில் படித்தார்கள் எங்கே கற்றார்கள் என்று சொல்ல முடியாது அவ்வளவுக்கு அருமையான செய்திகள்லாம் கற்று வச்சிருக்கிறாங்க எல்லாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சத்தியமும் பரவிக்கொண்டே இருந்தது பக்தியும் அங்கே உருகி கொண்டே இருந்தது அவ்வளவு பெரிய இது கொரோனா டயத்திலே எல்லோரும் தேவனை தரிசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது ஆனால் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக சத்தியத்துக்கு செவியை சாய்த்து சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் 2 தீமோத்தேயு 4 நல்ல சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் இன்னைக்கு இந்த வேதத்தில் உள்ளதெல்லாம் மெய்யான வசனம் மெய்யான சத்தியம் மெய் ஆனால் இந்த டிவியில் கதையை கட்டி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு 1000 கணக்கான 1000000 கணக்கான கட்டுக்கதையை கட்டி கட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான் அதை பார்த்து உருகிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அது கதை ஒன்றும் இல்லை அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போதே 2 லேடிஸ் பேசிக்கிட்டு போனால் அதை கேட்குறவங்க ஐயோ என்னம்மா அப்படியாண்ணா இல்லைங்க நாங்கள் சீரியலை பற்றி பேசிக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டுக்கதைகளுக்கு செவியை அவங்க சாய்க்கக்கூடிய காலமாக இருக்கிறது கட்டு கதை கட்டி கடை நிறைய கட்டி கட்டி விட்டுட்டு இருக்காங்க சினிமாவாகட்டும் மற்றபடி இது இந்த குறுண்டிவியாகட்டும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே நிறைய சீரியல் ஆகட்டும் எல்லாம் நிறைய புதுசாக யோசனை பண்ணி பண்ணி கட்டிக்கிட்டே இருக்கிறான் அதுக்கு தான் நிறைய செவியை சாய்க்கிறாங்க ஆனால் கடவுளுடைய செய்தியை சொல்லுன்னு கேட்டாக்க அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு போகிறாங்க
இன்னைக்கு மெய்யான கடவுளை வணங்கிறதுக்கு வாங்கன்னா வரமாட்டேங்கிறாங்க. ரோட்டில் பார்த்தா போன வாரம்லாம் பார்த்தோம், இங்கேருந்து சமயபுரத்துக்கும் வெளியூருக்கும் நட நடையாக நடந்து எல்லாம் பெண்களும் குழந்தைகளும் எல்லாம் காலில் செருப்பு இல்லாமலேயே இரவும் பகலும் நடந்தே போகிறாங்க. அதே போல் கிறிஸ்தவர்களும் வேளாங்கண்ணிக்கு நடந்து பெரம்பலூர்லேருந்தே நடந்து போனாங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்தே ஒரு அஞ்சாறு பேர் வருஷம் வருஷம் போவாங்க, நடந்து போவாங்க. நான் அங்கே போய் சேர்ந்து முடிஞ்ச பிறகு ஃபோன் அடிப்பாங்க, நான் கார் எடுத்துக்கிட்டு இது சும்மா எடுத்துக்கிட்டு போயிட்டு பெரிய வேன் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்படி நடந்து அவ்வளோ பக்திமயம், அவ்வளோ பக்திமயமாக எல்லாம் தன்னை வருத்திக்கிட்டு எல்லாம் பக்திமயமாக காட்சி அளிக்கிறாங்க. ஆனால் மெய்யான தெய்வத்தை கும்பிட்றதுக்கு யாரும் இன்னைக்கு வந்து வர்றது கிடையாது. சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக காலம் வரும். ரெண்டு திமயத்தில் இருக்கு, ரெண்டு திமயத்தி நாலு நாளில் கடைசி காலத்தில் வந்து என்னன்னாக்கா, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். கடைசி காலத்தில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அவருடைய உள்ள எப்படி, கடவுளுடைய அவருடைய ஹார்ட் எப்படி, அவருடைய எண்ணம் எப்படி, செயல் எப்படி, சிந்தனை எப்படின்னு குமாரன் மூலமாய் நமக்கு அவர் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பிதா குமாரன் பரிசுத்தாமி. ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதியாகம ஃபர்ஸ்ட்ல பிகினிங்லேயே வந்து அந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் பரிசுத்தாமியானவர். இவரை கொண்டு தான், குமாரனை கொண்டு தான் பிதாவானவர் உலகத்தை உண்டாக்கினார், சர்வத்துக்கும் இவரை சுதந்திரமாக நியமித்தார் என்று இருக்கிறது. பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். எதற்கு வெளியே வெளிப்பட்டார்னா, பாவங்களை நீக்கிறதுக்காக. மரணம் எதனால வந்ததுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். ஃபார் த வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத். பாவத்தின் சம்பளம் மரணம்னா, அந்த மரணத்தை ஜெயிப்பது பாவங்களை நீக்கும் பொருட்டாக கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். எபிரேயர் 9:26 வருது, கடைசி காலத்தில் அவர் வெளிப்பட்டது ஒரே தரம். பாவத்தை நீக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார், பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார். அதே போல கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எதை கொண்டு காக்கப்பட்டிருக்கணும் என்றால், விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற நமக்கு பரலோகத்தில் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறதான், ஃப்ரீடம், சுதந்திரம் பரலோகத்தில். அதனால வந்து என்னன்னாக்க, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். 1 யோவான் 2:18. அந்தி கிறிஸ்து யாருனாக்க, பிதாவை மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறது தான் அந்தி கிறிஸ்து. அதே போல வந்து இந்த கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. யூதாவில் வருது, கடைசி காலத்தில் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் எல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ பற்றி கிறிஸ்தவர்களை பற்றி பரியாசம் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் என்னென்னா, இவங்களெல்லாம் பரியாசம் பண்ணுறதான், பாரா கிறிஸ்தவ, நீ என்ன கிறிஸ்தவனா, இயேசு கிறிஸ்து தெய்வமா, இல்லையே, அவரே சிலுவையில் துவங்கி அவரே காப்பாற்றிக்க முடியல, அவர் உங்களை காப்பாற்ற போகிறாரா, அவர் உங்களுக்கு எப்படி காப்பாற்ற முடியும், தன்னையே காப்பாற்றிக்க முடியாதவருக்கு, எல்லாம் பரிகாசம் பண்ணுற கூட்டம். இயேசு கிறிஸ்துவ பின் செல்றவங்கள சுவிசேஷத்துக்கு போனாக்க பிடிச்சி எல்லாம் அவங்களுக்கு வந்து இந்துக்கள் முறைப்படி விபூதியை பூசி குங்குமத்தை வச்சு அவமானப்படுத்தி அடிக்கிற கூட்டம் நிறையா இருக்குது இந்த காலத்திலும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு 19:25 சொல்லப்பட்டிருக்கு. என் மீட்பர், அவன் அவ்வளோ தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறான். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னமே யோபு இருந்தான். அவன் சொல்கிறான், முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு தான். அவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். தீர்க்க தரிசனம் சரியாக சொல்லியிருக்கிறான், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இப்பொழுது அவருடைய பூமி 2வது வரியில் அவருக்கு பாதம் பூமியில் படாது, பாவப்பட்ட பூமி. மேகத்தில் வாராரு, எக்கால துணியோட வாராரு, பூமியின் மேல் நிற்பார். பூமிக்கு மேலே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு.
योब क्रिस्तवें वर्गे का अर कुला नम्बे कर्तर येसु क्रिस्त वेपी यादव नाम का नम्बे कर्तर क्रिस्त येसुगे वर्गर मरीतोर एलबीनवर इन वोपा नमें रक्षिकवरमे कुमार येसु क्रिस्त येसु परलोक अरविक्रारे पत्र मरीतोर एलबार उन्मदान इन वोपा नमें रक्षिकवरमेर कुमार येसु परलोक अरविक्रारे नाम अरविचिक उलगं पूरा अरविचिका येसु क्रिस्त सीकर वरपोरा परलोक वरपोरा वह नमटे अब वर्ग पची नाम नंबर आनंद बाक्य महा देवन नमद रक्षक येसु क्रिस्त प्रसन्न एद्रपारती नमक बोधिक तीतप रूल नाम नंबर आनंद बाक्य महा देवन नमद रक्षक येसु क्रिस्त प्रसन्न एद्रपारती नमक बोधिक वेदम येसु क्रिस्त प्रसन्न एद्रपारती नमक बोधिक इप्ड सहोद कर्तर वरमेंो पयिड़वन भूमिय नये अड़यम मुंमारियों पिमारियों वरमोड़ान इप्डी सहोद कर्तर वरमेना चलरा वार वार रर्ष एलिए पड़चिकटिक वालये एपया वार वार वार्ली रेर वर्षमा वनकट वर्दावद इपड़ता काल इपड़ता मनुषन पीपिका सहो कर्तर वरमेवरा नाम वो रक्षकोड़ नाम सैर मुड़ी पयिड़वन भूमिय नपलने अड़य वेमें मुंमारियों पिमारियों वरमोड़ान विध विदा आड़ पटम तेड़ विदा आड़ मस मा पेजा पय विदपा अद्क वलर वाले कुछ ना मल इलाम अतना ना विमना कुछ मल पे अंत मल पेजाता अल विकमोड़ान एपड़ी विवसाय का विवसायी अल क्रिस्त वर्म नाकोपुर देवन ना सीक्रम मिंद आवलोड़े का अान अहिंद भूत एरी उम रे मूणु पन्न देवन ना सीक्रम की मिंद आवलोड़े मिंद आवलोड़े सीक्रम की ना का अान अहिंद भूत एरी उम रे मूणु पन्नपटी आगे प्रियमानवे इव वर का करयटू पिड़ावुम समदानोड़े सन्दपी जाक्रत रे मूणु पान जाक्रत प्रियमानवे इव वर का करयटूम करे तीरवान पिड़ावुम समाधानोड़े सन्दपी जाक्रत येसु क्रिस्त पोदे अंगे आटिड़ मतलब वह देवदूद उन्नत महिम उलगिल समान उन्नत महिम उलगिल समान इन मानिडर मेल प्रियम उन्नी मानिडर मेल प्रियम उन्दा समाधान कड़वुक मनिधन के उन्नत महिम कड़वुक महिम उन्नत महिम उलगिल समान समान कड़वुक मनिधन के समान सामान
இன்னில மானிடர் மேல் பிரியம் இந்த நிலத்தில் இருக்கிற மானிடர் மேல் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது சொன்னாரு. ஆனால் மனிதர்கள் அவர்களை புறக்கணிச்சாங்க, சிலுவையில் அறிஞ்சாங்க, காரி துப்புனாங்க, அடிச்சாங்க. அதை பற்றிலாம் அவர் கவலைப்படல. அவர் செஞ்ச நினைச்ச காரியத்தை முடிச்சு வெற்றிகரமாக பரலோகம் போய் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதனால வந்து காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஜாக்கிரதையாக இருக்கணும்னா நாம் வந்து கரைதிரையற்றவர்களாக இயேசு கிறிஸ்துக்காக காத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, வயலில் இருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன, எவன் கடவுளை ஏற்றுக்கிட்டானோ அவனை ஏழு எடுத்துக்குவார். எவன் கடவுளை நம்பாம, ரெண்டு பேரும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தர் புள்ள அம்மா அப்பா கடவுளை ஏற்றுக்கிறாங்க, பொண்ணு கடவுளை ஏற்றுக்காம இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அந்த கடவுளெல்லாம் வேணாம், நான் என் போக்கில் போகிறேன்னு. அதே போல் சொந்தக்காரங்க நம்மளை நம்மளை ஒதுக்கிடுறாங்க, அவங்க கடவுளை நம்பலை. அதுலேருந்து அந்த கூட்டத்திலேருந்து ஒரு சில பேர் அதாங்க ஜனத்துக்கு கூட்டத்துக்கு ஒன்று, ஜனத்துக்கு லட்சத்தில் நூறு, ஆயிரத்தில் நூறு, நூற்றில் பத்து, பத்தில் ஒன்று, ஜாதிக்கு ஒன்றுன்னா தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த தேர்ந்தெடுத்து தான் பரலோகத்தை கூட்டிகிட்டு போகிறார். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினால் அவர் ஒரு ஊமையை சொன்னார். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். கொலை செய்யல, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது பவுலப்பன் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு அது ஆதாயம் என்று. அதனால நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். மகிமை அவரோடு கூட வெளிப்படும், மகிமையில் வெளிப்படக்கூடிய எவ்வளவு ஒரு சிலாக்கியை நமக்காக வச்சிருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலி தெரிகிற அக்னியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ரொம்ப பிரகாசமா வரப்போறாரு, வராரு. கிறிஸ்தவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 9:28. இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாயி நம்மளை கூட்டிகிட்டு போக வராரு. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். 1 பேதுரு 1:13. நம்முடைய சுய பலத்தினாலோ, சுய பக்தியினாலோ, சுய சிந்தனையினால, சுய அறிவினாலே நாம் பரலோகம் போய் சேர முடியாது. ஒன்றே ஒன்று நமக்காக, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூன்னு சொல்லியிருக்காரு. என் கிருபை உனக்கு போதும். அவருடைய கிருபை தான் நம்மளை கொண்டு பரலோகத்தில் சேர்க்கும். அவருடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு இல்லாட்டினா ஒன்றும் முடியாது. சுய பக்தியினாலேயோ, பெரிய காரியத்தினாலேயோ நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப பரிசுத்தமாக இருக்குன்னு நினைச்சோ கொண்டுகிட்டு போகிறது கிடையாது. அந்த அவருடைய கிருபை இறக்கம் இல்லாட்டிப்பனா நம்மளுடைய பக்தியெல்லாம் எல்லாம் அடிபட்டு போவோம். அதனால் வந்து கிருபையும் இரக்கமும் தான் நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஏன்னா அவருடைய கிருபை நமக்கு போதும். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவ நம்புறவங்க மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கஷ்டம் இல்லாமல், நஷ்டம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், கடவுளுக்கு துன்பத்தை சகிக்காமல் யாரும் பரலோகம் போக முடியாது. மெய்யா மெய்யா கடவுளை பின் செல்றவங்களுக்கு அநேக போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, வாழ்க்கையே ஒரு சூன்யமாக இருக்கும். எப்படி நான் இந்த காலத்தை கழிக்க போகிறேன், எப்படி நான் இந்த உலகத்தில் இருக்க போகிறேன், இந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் கஷ்டத்தின் சொல்லி முடியாத ஆறுதலோடு, துன்பத்தினோடு ஆறுதலையும் நமக்கு அனுப்பிடுவார். அதனால் என்னன்னாக்கா, நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய தேவன் நம்மளுக்கு அவர் கூட பங்காளியாக இருக்கணும்னா அந்த கஷ்டத்துலேயும் அவர் எப்படி கஷ்டப்பட்டாரோ அதில் கொஞ்சம் நூற்றில் ஒரு பகுதினாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான்
கஷ்டப்படுவோம், கஷ்டப்பட்டு தான் போய் ஆகணும். மெய்யாய் கிறிஸ்துவை பின்செல்லவர்கள் துன்பப்படுவார்கள்னு வேதத்தில் இருக்குது. துன்பம் இல்லாம கிறிஸ்து கிடையாது, கிறிஸ்து கிட்ட கிட்டி சேர முடியாது. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். வாடாத கிரீடம், நம்ம அவருடைய துன்பத்துல பங்கு பெற்ற பண்ணோம்னா அவரோடு கூட வாடாத கிரீடத்தை பெறுவோம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாகும்படி அவரில் நிலைத்திருங்கள். வெட்கப்பட்டு போகாதபடி தைரியம் உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆம், தி ரைட்ஸ் ஆர் போல்ட் அஸ் எ லைன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள் என்று. அந்த தைரியம் இருந்தால்தான் நாம் கிறிஸ்துவோடு கூட பரலோகத்திலே போய் சேர முடியும். ஏனென்றால் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். யோவான் 1 யோவான் 3:2. தேவனுடைய சிருஷ்டிப்பிலேயே சிறந்த சிருஷ்டிப்பு மனிதன் தான், சிருஷ்டிப்பின் சிகரம். ஏனென்றால் தன்னை போல் மனிதனை உருவாக்கினார், நம்மை போல் அவன் ஆயிட்டான்னு சொல்றார். இறைவன் வந்து தன் சாயலாக மனிதனை படைத்தார். இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் கடவுளுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறதோ அவ்வளவு மகத்துவம் உள்ளவனாகத்தான் படைத்தார். ஆனால் அவனுடைய எண்ணம் சரியில்லாததினால், பாவத்தின் விழுந்ததினால் அவன் கடவுளிலிருந்து விடுபட்டு திரையிலே அவரை பார்க்க முடியாதவனாக அவன் போனான். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாயிருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். நாம் அவரில் நிலைச்சிருக்கணும். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ராஜாதி ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறோம்னா, அவருடைய பிள்ளையா இருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒரு பிரதமருக்கு ஒப்பா இருப்போம், கவர்னருக்கு ஒப்பா இருப்போம், ஜனாதிபதிக்கு ஒப்பா இருப்போம்னு நம்மள ஒருத்தர் சொன்னா, டே அப்பா அதெல்லாம் கிட்ட கூட நான் போக முடியாது, அவருக்கு சமமா நான் இருப்பேனா அப்படின்னு மனுஷனுக்கு மனுஷனே நினைச்சுக்க பார்க்கும்போது, கடவுளுக்கு ஒப்பா இருப்போம் என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தரின் வருகை, கர்த்தருடைய நாள், அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 96:13. அவர் வருகிறார், அது நிச்சயம். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சத்தியம், சத்தியமாவது என்ன? நம்முடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனத்தை வைத்துதான் அவர் நியாயம் தீர்க்கின்றார். இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரம நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். யோவேல் 2:31 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று அப்போஸ்தலர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் என்று சொன்னது யோவான் ஸ்தானகனைத்தான் சொன்னது. யோவான் ஸ்தானகன் தான் எலியா தீர்க்கதரிசியாக கடைசி காலத்தில் வந்துட்டு போயிட்டார். கர்த்தர் வருமளவு நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். 1 கொரிந்தியர் 4:5. எதை பற்றி நீ தீர்ப்பு சொல்லாத, அதனால் கடவுள் வந்து அவர் பார்த்துக்குவார், அவர் தான் எல்லாம் கண்டுக்குவார். அதனால் நீ யாரையும் இவன் பரலோகம் போவான் இவன் பரலோகம் போக மாட்டான் நீ தீர்ப்பு சொல்லாத. ஜட்ஜ்மெண்ட் ஒன்றுகிட்ட இல்லை, அது கடவுள்கிட்ட இருக்குது. உன்னுடைய நம்முடைய பார்வையில் குற்றவாளியாக இருக்கிறோம், கடவுளுடைய பார்வையில் உகந்தவனாக இருப்பான். நம்முடைய பார்வையில் உகந்தனமான இருக்கிறவன் கடவுளுடைய பார்வையில் கீழ்த்தனமான காரியத்தில் ஈடுபட்டிருந்திருப்பான். அதனால் யாரையும் குற்றம் சொல்ல நமக்கு லாயக்கில்லை. நாம்
கிறிஸ்துவாய கண்மலையை நோக்கி தான் நம்முடைய பிரயாணம் இருக்க வேண்டுமே ஒழிஞ்சு மற்றவங்களை பார்த்து நாம் திரும்பி பார்த்துக்கிட்டு கூடாது. கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதனை குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிலத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார். ஒன்று குறைஞ்சர் 16:22 சொல்லப்பட்டிருக்கு. சபிக்கப்பட்டவன் யாருன்னா இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். உலகத்தில் அப்படி பார்க்க போனால் இயேசு கிறிஸ்துவில் கோடான கோடி மக்கள் சாபக்கேட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அன்பு கூறாட்டினாலும் பரவாயில்ல, வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவனை பின் செல்றவன் கிறிஸ்துவை பின் செல்றவங்களை அடிக்கிறதும் தூஷிக்கிறதும் அவமானப்படுத்துறதும் கொலை செய்யறதும் இப்படியாக இருக்கும் பொழுது அவங்க எவ்வளோ சாபத்திற்குள்ளாக இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கு. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆரவாரத்தோடு வராரு, ட்ரம்ஸ் எல்லாம் சத்தம் கேட்கும். அந்த கல்லறையில் இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்காக மரித்தவங்க கல்லறையில் இருக்கிறவங்க சத்தம் காதை புலந்துக்கிட்டு கேட்கும்போது அவங்களெல்லாம் அப்படியே உயிரோடு எழுந்து அப்படியே அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவார்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது சொல்கிறான். உலகத்தில் என்ன சொல்கிறான், அவன் பாவம் செய்கிறான், அநியாயம் செய்கிறான், அக்கிரமம் செய்கிறான், கொலை பண்ணுறான், அவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லவனாக இருக்கேன், இயேசு கிறிஸ்துவின்னு சொல்கிறேன், நான் எல்லாம் சொல்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, என்ன அவனுக்கு எனக்கு வித்தியாசம், அவன் கடவுளை பின் செல்லாதவன் நல்லா இருக்கிறான், நான் கடவுளை பின் சென்று நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு. இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவர் சொல்கிறாரு, பாவம் செய்கிறவன் நிறையா செய்யட்டும், நன்மை செய்கிறானா நல்லா செய்யட்டும், நியாயம் அக்கிரமம் செய்கிறானா செய்யட்டும்னா நிறையா எல்லாம் பெருகிட்டேன். நான் வரும்போது எவன் எவ்வளவு பாவம் செஞ்சானோ அவ்வளவுக்கு நான் அவனுக்கு தண்டனை கொடுப்பேன், எவன் எவ்வளவுக்கு நல்லதா இருந்தானோ அவனுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் ஒரு வார்த்தை கூட வானமும் பூமியும் ஒழிந்துபோம் என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. புல் உலரும் பூ உதிரும் கர்த்தரின் வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு தான் நம்மளாம் காத்துக்கிட்டு இருக்கோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசினாலும் மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு கற்பனையை கை கொள்ளணும். நாம் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை இடுகிறதாவது. 2 Timothy 4:1 உலகத்தின் முடிவு குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. ஆக ஆபகோக்கு 2:3 புதிய வானம் புதிய பூமி, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினைவுகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றப்படுவதும் இல்லை என்று ஏசாயா 65:17 சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய வானம் புதிய பூமியில் நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்கிறது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 66:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என்று 2 Peter 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்றார். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சீக்கிரமாக வெளிப்படுத்தினர் 2:20 முடிகிறது. அதனால் சீக்கிரமாக வரப்போகிறேன் என்று சொல்கிறார். அவர் வரப்போகிறார். சத்தியம் உண்மை, வேதம் உண்மை, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை, புல் உலரும் பூ உதிரும் கர்த்தரின் வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அதனால் நாம் கிறிஸ்துவுக்காக என்ன பாடுபட்டாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் கிறிஸ்துவுக்காக நாம் வாழும் பொழுது நாம் கிறிஸ்துவோடு கூட வாழக்கூடிய ஒரு சாக்கியம் கிடைக்கிறது. மற்றவர்களை நாம் கம்பேர் பண்ணாமல் நாம் பரலோகம் போவதற்கு எத்தனைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒழியுமே அவன் தவறு செய்கிறான், நானும் இப்படி போகிறேன்னு சொல்லக்கூடாது. அதனால் இதோட முடித்து நாம் ப்ரேயர் செஞ்சு முடித்து போவோம். பாட்டு பாட்டுங்களா ப்ரேயர் முடிச்சிடலாம். ஜெபம்.
அன்புள்ள ஆண்டவரே எங்களை தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்ததுமுதல் இந்த நொடி வரையிலும் கண்ணின் மணி போல் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக உமக்கு கோடான கொடி துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலே வாருங்கள் எல்லோருடைய ஜெபத்தையும் கேட்டுள்ளோம். என்னை நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னியும் பாவங்களை மன்னியும் அக்கிரமங்களை மன்னியும் மீறல்களை மன்னியும் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ என்ன பாவ குற்றங்கள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் தய
மனதினாலும் பாவ குற்றங்களை செய்து எந்த விதமான நன்மைக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோம் என்றாலும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தின கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக அரவணைத்துக் கொள்ளும். உங்களுடைய பாவங்கள் எல்லாம் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய பாவங்களை எல்லாம் கடலுக்கடியில் போட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறீர். உங்களுடைய பாவங்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டேன் என்று சொல்லுகிறீர். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய மீறுதல் பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறீர். நாங்கள் பாக்கியவான்களாக இருக்க கர்த்தாவே, நாங்கள் பரலோகம் வந்து சேர உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்க எங்களுடைய எல்லா குறைகளையும் மன்னித்து எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி உமோடு கூட வாழக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்தரலும். நாளைய தினத்திலும் நடக்க இருக்கும் ஆராதனை நீர்தாமே ஆசீர்வதியும், வந்திருந்த உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும், எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே இறக்கி வைத்து விட்டோம். நேரே பார்த்துக்கொள்ளும், நேரே ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.